பழைய ஏற்பாடு முழுக்க ரத்தம், காடு மாடுகளின் ரத்தம், காளை மாடுகளின் ரத்தம்லாம் அங்கே சிந்தப்பட்டதெல்லாம் யாருடைய பாவத்தையும் போக்காது. இருந்தாலும் சிந்தனாங்க, சிந்த சொல்கிறாரு, சிந்த சொல்கிறாரு. ஏன் அவ்வளோ போதிக்கிறாரு? ஏன்னா இந்த இயேசுவின் ரத்தம் வந்து அது செய்ய போகிற காரியத்தை பிரதிபலிக்கும்படியாக அல்லது அதை அதுக்கு நிழலாட்டமாக டைப்பாக அது போதிக்கப்படுகிறது. நீரே என் தாஞ்சா, நீரே என் கோட்டை, நீரே என் ராட்சக, நீரே ராஜா, நீரே சிந்ததில் யோசித்தாலே எது ஞாபகம் வருது? மரணம் ஞாபகம் வருது. மரணம் ஞாபகம் வந்தோடனே எது ஞாபகம் வருது? பாவம் ஞாபகம் வருது. என்ன மரணம் தான் பாவத்தின் தண்டனை. ரத்தம் சிந்ததில் யோசித்தா மரணம் ஞாபகத்துக்கு வருது, மரணத்தை யோசிக்கும் போது பாவம் ஞாபகம் வருது. ஏன்னா பாவம் தான் மரணத்துக்கு, மரணம் தான் பாவத்துக்கான தண்டனை இல்லையா? அப்போ கல்வாரி சிலுவையில் நடந்தது என்ன? தேவன்
அந்த பலிபீடத்திலே தம்முடைய சொந்த இரத்தத்தையே கிரயமாக அவர் செலுத்தினார். இயேசு கிறிஸ்துவ மாம்சத்தில் அனுப்பி அவருக்குள்ள இரத்தத்தை ஓடச் செய்து, அவருடைய சொந்த இரத்தத்தையே ஓடச் செய்து அதை பலியாக அவர் செலுத்தினார். தேவ த லா வாஸ் சாட்டிஸ்ஃபைடு, பெனல்ட்டி வாஸ் போர்ன். பாவத்துக்கான தண்டனையை அங்கே இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கை அங்கே நிறைவேற்றப்பட்டு விட்டது. பாவத்தை செயல் ஆத்மா சாகவே சாகுங்கிற அந்த தண்டனையை ஏற்றி விட்டாச்சு. நியாயப்பிரமாணம் சொல்கிறத செய்தாச்சு. அங்கே எல்லாம் தேவனுடைய நியமத்தின்படி, அவருடைய பிரின்சிப்பலின்படி எல்லாம் நடத்தப்பட்டு முடிந்து விட்டது. அப்போ அதனால தான் இயேசுவுடைய ரத்தத்துக்கு ஒரு பெரிய வேல்யூ. ஏன்னு சொன்னால் அது எப்படி நம்மை மீட்கிறது என்கிறத பார்க்கணும். அது அட்டோனிங் வேர்ச்சியூ, அதனுடைய மீட்கும் வல்லமையை அங்கே பார்க்குறோம். அதனுடைய மீட்கும் வல்லமையை தான் பழைய பாட்டில் நான் நிறைய காண்பிக்க போகிறேன் பாருங்க. பழைய பாட்டில் நிறைய உதாரணங்கள் இருக்குது அந்த மீட்கும் வல்லமை. அது எப்படிப்பட்ட வல்லமைங்கிறத, மீட்புனா வெறும் பாவ மன்னிப்புன்னு யோசிக்கக்கூடாது. அதனால தான் பழைய ஏற்பாடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். மீட்பில் என்னெல்லாம் இருக்குதுன்றத பழைய ஏற்பாடு நல்லா காண்பிக்கிறது. சால்வேஷனில் என்ன இருக்குது, சால்வேஷன் ஒரு வார்த்தை சொல்கிறோமே, அந்த காலத்தில் ஸ்கோஃபீல்னு ஒரு பைபிள் இருந்தது, ஸ்கோஃபீல்டு பைபிள். அது அவரே நல்லா அழகாக எழுதி வச்சிட்டாரு. ஸ்கோஃபீல்டு பைபிளில் பார்த்தீங்கன்னா சால்வேஷன்ன்ற வார்த்தை கீழே ஒரு நோட் போட்டு வச்சுருக்காரு. அதில் எல்லாமே அடங்கியிருக்கின்றாரு. பாதுகாப்பு, வெற்றி, வாழ்வு, இப்படி எல்லாம் அடங்கியிருக்கின்றத அவர் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். வெறும் சால்வேஷனாக இன்றைக்கு எல்லாம் நினைக்கிறாங்க, வெறும் பாவ மன்னிப்பு தான் அதில் இருக்குதுன்னு சுருக்கிட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவங்கன்னு இல்லை. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனையும் அடங்கியிருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதும் அதில் அடங்கியிருக்கிறது என்பது தான் அதனுடைய எதிர். அப்போ அதனால்தான் பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் நான் காண்பிக்க போகிறேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து நடிமைத்தனத்திலேருந்து வெளியே வரும்போது கடைசி வாத தலைச்சன் பிள்ளை சாகிற அந்த சம்பவம். அதுக்கு முன்னால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆடு அடிங்கன்றார். ஒரு வீட்டுக்கு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடுன்னு அடிங்கன்றார். அடித்து இதுவும் பாருங்கள், அதுவும் இயேசுனுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை காண்பிக்குதாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடுன்னா அவங்க சொல்கிறாங்க 10-20 வரைக்கும் இருக்கலாம் ஒரு வீடுன்னு சொன்னால். ஆவரேஜ் வீடுனால் மினிமம் 10, மேக்ஸிமம் 20ன்றாங்க. அப்போ மினிமம் 10 வச்சா 30 லட்சம் பேர் இருந்தாங்க, 3 லட்சம் ஆடுகள். ரத்தம் ஆறா ஓடி இருக்கும். 3 லட்சம் ஆடுகள் அடிக்கப்பட்டது அன்றைக்கி ஒரு நாளில். 20 பேர்னு வச்சா கூட 1.5 லட்சம் ஆடுகள் அடிக்கணும், அவ்வளோ ஆடுகள் அடிக்கப்பட்டது. எதுக்கு? இவ்வளவும் இயேசுவின் ரத்தத்துக்கு இணையாகாது. இவ்வளவு அடித்தாதான் கொஞ்சமாவது அதனுடைய வேல்யூவை காட்ட முடியும். ப்ரைஸ் இஸ் கிரேட் அப்படின்றத காட்டணுமே, எப்படி காட்டுறது? விலை ரொம்ப உயர்ந்ததுன்னு காட்டுறது எப்படி காட்டுறது? அதுக்கு தான் அத்தனை ஆடு. வீட்டுக்கு ஒரு ஆடுன்னா லட்சக்கணக்கில் அடிக்கிறாங்க ஆடை. அடித்த உடனே ரத்தத்தை எடுத்து சட்டத்தில் பூச சொல்கிறாரு. வீட்டில் சட்டத்தில் வெளியே வாசலில் சட்டத்திலையும் நிலக்காலையும் பூச சொல்கிறார். பூசிட்டு உள்ளே இருக்கின்றார். வெளியே வந்தால் செத்து போயிடுவேன். இனியும் தலைச்சன் பிள்ளைலாம் சாகுது எல்லா இடத்துலையும். எல்லா வீட்லேயும் ஓலம் கேட்குது, அழுகு கேட்குது. இவங்க அழகாக அதை பூசிட்டு அடையாளத்துக்கு பின்னால் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வீட்டில் மட்டும் ஒரு சாவும் கிடையாது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன அர்த்தம்? இன்றைக்கி பாடணும் இல்லையா, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எப்படி இந்த ரத்தம் ஒரு கோட்டையை போல இருந்து நம்மை காக்கிறது என்பதற்கு அந்த சம்பவம் அதை போதிக்கிறது. பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இதை பற்றி நல்லா கற்றுக்கிறது அவசியம். ஏன்னு சொன்னால், இந்த பொல்லாத உலகத்தில் வாழும்போது தீமைகளால் சூழப்பட்டிருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். தீமை கொஞ்சம் கண்ணை முட்டுறது தீமை நடக்கும். தீமை வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, எப்போ வந்து நம்மளை தாக்கலான்னு காத்துக்கிட்டே இருக்குது தீமை. நம்ம கண் விழிப்பாக இருக்க வேண்டியதாக இருக்குது. கண் விழிப்பாக எப்படி இருக்குது? அதனால தான் இந்த ரத்தத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்க எடுத்து ரத்தத்தை எப்படி பூசினாங்களோ நாமும் அப்படி பூச வேண்டும். எப்படி பூசுறது? எந்த எதாவது ரத்தத்தை கொண்டு போய் பூச போகிறோமா? கிடையாது. ரத்தம் சிந்தி 2000 வருஷம் ஆச்சு. இயேசுனுடைய ரத்தத்தை எப்படி பூச போகிறோம்? நம் இருதயத்தில் விசுவாசித்து நம்முடைய நாவினால் அறிக்கை செய்கிறது மூலமாக, நம்ம வீட்டை சுற்றி, நம்ம உடைமைகளை சுற்றி, நம்முடைய குடும்பத்தை சுற்றி இந்த ரத்தத்தை நாம் தெளிக்க முடிகிறது. இந்த ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது, நம்மை காத்து கொள்ளுகிறது, தீங்கணுகாதபடி காக்கிறது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டை போதிக்குது. மீட்பில் இதெல்லாம் அடங்கியிருக்குது.
ரட்சிப்பு தான் இதுதான். அன்னைக்கு காக்கலைன்னா எப்படி ரட்சிக்கிறது? இவங்களை வெளியே எப்படி கொண்டாடுறது? காணாந்த தேசங்க முதல்ல காப்பாற்றணும் இவங்களை. இன்னொரு சம்பவம் கூட சொல்லியிருக்கு பாருங்க, ராகாப் பற்றி. அதெல்லாம் எடுக்க போகிறேன். ராகாப் என்கிற ஒரு வேசி இருக்கிறா, எரிகோ பட்டணத்தில் சவுத்து மேலே வாசம் பண்ணுகிறா. இவங்க ரெண்டு பேர் உளவு பார்க்க அனுப்பிச்சாங்க யோசுவாவின் காலத்தில். நுழையிறதுக்கு முன்னால், கைப்பற்றுறதுக்கு முன்னால் அந்த பட்டணத்தை போய் பார்த்துட்டு வாங்க அனுப்பிச்சா. இவங்க ரெண்டு பேர் போய் அந்த வீட்டில் ஒளிஞ்சிருந்துருக்குறாங்க, தங்கியிருந்திருக்காங்க. ஏன்னா உளவு பார்க்க போனவுடனே அங்கே உளவு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஊரில் இன்டெலிஜென்ஸ் இருக்காதானா? அந்த போலீஸ் இவனில் இப்போ தேடிட்டு இருக்குது. இவங்க போய் இந்த வீட்டில் ஒளிஞ்சிருக்காங்க. இந்த வீட்டில் போய் ஒளியலான்னு போனால் இந்த அம்மா ரொம்ப விவரமாக இருக்குது. இது என்ன சொல்லுது? ஒரு வேசி பாருங்கள், எவ்வளோ தகவல் தெரிஞ்சு வச்சுருக்கிறா. உங்கள் தேவன் பெரிய தேவன், அவர் தான் உண்மையான தேவன். கத்தர் இந்த பட்டணத்தையும் உங்கள் கையில் தரப்போகிறாரு. உங்கள் தேவனை பற்றி, அவருடைய புகழை பற்றி நாங்கள் ரொம்ப கேள்விப்பட்டோம். எப்படி சிவந்த சமுத்திரத்தை திறந்தார், மன்னாவை கொட்டுறாரு, எல்லா ஜாதி ஜனங்களும் உங்கள் தேவனை நம்புகிறாங்க, பயப்படுறாங்க, அவர் பெரியவர் நினைக்கிறாங்க. இவனுங்களே சரியாக நம்மளை பாருங்கள் போனோடனே. ஏன்னா அப்பா மாதிரி தானே பிள்ளை இருப்பான். இவனுங்க அப்பனுங்க தான் போனானுங்க. முதல்ல ஒரு குரூப் போச்சு இல்லையா, முதல்ல மோசேயின் காலத்தில் போயிட்டு திருப்பி வந்து, ஐயோ அங்கே ராட்சதர் இருக்காங்க, நம்ம நுழையவே முடியாது, கர்த்தர் சொல்லுவார், ஆமாம் இந்த தேசத்தை கொடுத்தேன்னு. யார் போய் சாவறது அங்கே? பேசாமல் இங்கேயே கிடப்போன்னு. அதனால தான் 40 வருஷம் இருந்தானுங்க அங்கே. அவிசுவாசிகள், நம்பிக்கையே கிடையாது. உள்ளே போக முடியும், அதை கைப்பற்ற முடியும், நம்பிக்கையே கிடையாது. அவனுக்கு பிறந்த பிள்ளை தானே அவங்க. இவங்களும் சந்தேக கண்ணோடு தான் பார்த்துருப்பாங்க. அந்த பெண்ணு பாருங்கள், புறஜாதியான பெண், ஒரு வேசி, இவளெல்லாம் ஒரு பெரிய பாவின்னு சொல்லி நம்ம ஓரம் கட்டிடுவோம், இவனை நமக்கு பிரசங்கம் பண்ணுறதுன்னு. அவள் சொல்கிறா, உங்கள் தேவன் எவ்வளோ பெரியவர் நான் சொல்கிறேன் கேளுன்றா. அவர் எப்படி ஜெயம் தர்றாரு, எப்படி அற்புதங்களை செய்கிறாரு. அந்த தேவனை நம்பி இருந்தால் யாரும் கெட்டு போகவே மாட்டாங்க. உங்களுக்கு தான் அந்த பட்டணமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனை தப்பிச்சு விட்றா. ஒழிக்க வச்சு அடுத்த நாள் வெளியே போகிறதுக்கு, ஜனல் வெளியே வெளியே போகிறதுக்கு வழிகாட்டி எல்லாம் பண்ணுறா, எல்லாம் ஒத்தாசையும் பண்ணுறான். போகிறதுக்கு முன்னால் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறான். என்ன சொல்கிறா, நீ போயிட்டு அப்புறம் வந்து பிடிக்க போகிறீங்க, பட்டணத்தையும் எடுக்க போகிறீங்க, எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவீங்க. உங்கள் தேவன் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் அழிச்சிடணும், அது சபிக்கப்பட்ட இடம்னு. எல்லாம் அழிய போகுது, பட்டணமே அழிய போகுது. இதில் இருக்க வெள்ளி பொண்ணு பொருள் உடைமைகள் எல்லாம் போகுது, ஜனங்கள்லாம் சாக போகிறாங்க, உங்கள் கையில் வரப்போகுது. ஆனால் எங்களுக்கு ஒரு உபகாரம் பண்ணு, நீ வரும்போது என் வீட்டுக்கு மட்டும் ஒன்றும் வரக்கூடாது. கேட்குறா கரெக்டாக, எனக்கும் என் வீட்டாருக்கும், நான் நினைக்கிறேன் அப்பா அம்மா ஆண்டி அங்கிள் சித்தப்பா பெரியப்பா ஃபஸ்ட் கசின் செகண்ட் கசின் எல்லாரையும் சேர்த்துருப்பா போல. ரொம்ப சாமர்த்தியமான ஆளாக இருக்கிறா, விவரமான ஆளாக இருக்கிறா. அவளுக்கு க்ளீனாக தெரிஞ்சவனுங்க தான் வின் பண்ணுவானுங்க. எவ்வளோ பேரை உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுக்கணுமோ இப்போ உட்கார வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறா. எங்கள் வீட்டார், நான் மட்டும் சொல்ல, எங்கள் வீட்டார், நாங்கள் பொழைக்கணும், சாகக்கூடாது எவனும். எங்கள் உடைமைகள், அவளுக்கு இருந்த வெள்ளி பொண்ணு, அவளுக்கு என்னென்ன சொத்து இருந்ததோ அவ்வளோத்தையும். என்ன விசுவாசம் பாருங்கள், எனக்கும் ஒரு சேதம் வரக்கூடாது, எனக்கு உடைமைகளுக்கும் ஒரு சேதம் வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு அடையாளமாக ஏதாவது கொடுத்துட்டு போன்றான் போகிறவனு. அடையாளம் இவன் யோசிக்கிறான் பாருங்கள், அடையாளத்துக்கு எங்கே போவான் இவன் யோசித்து பார்க்குறான். அவனுக்கு தெரியும், அவங்க தாப்பன் மாறலாம் அங்கே இஸ்ரவேலேருந்து வெளியே வரும்போது ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. என்ன? சிந்தப்பட்ட ரத்தத்தை எடுத்து நிலைக்காலையும் சட்டத்திலையும் பூசினாங்க, தெளித்தாங்க. அந்த அடையாளத்தை மனசில் வச்சு, ஆஹா அதை விட பெட்டர் அடையாளமே கிடையாது, ஏடு அந்த சிவப்பு நூலன்னு சொல்லி இதை இந்த ஜன்னலில் கட்டி வைமா, நாங்கள் வரும்போது தொங்கிட்டு இருக்கணும், தொங்கிட்டு இருந்தால் ஒரு சேதமும் உனக்கு வராது, என்னென்ன உள்ளே வச்சுருக்கியோ அதுக்கெல்லாம் எந்த சேதமும் வராதுண்ணா. பாருங்கள், வந்து உங்களுக்கு தெரியும், எரிகோவை சுற்றி 7 தடவை போனானுங்க, 7வது நாள் போய் ஆர்ப்பரித்தாங்க எல்லாம். அங்கே கட்ட அந்த செவரு, அவ்வளோ பெரிய செவரு இடிஞ்சு விழுந்தது. அந்த செவரு மேலே வீடு கட்டுற அளவுக்கு பெரிய செவர். இந்த செவத்தில் தான் அவர் வீடு இருக்குது. செவரே இடிஞ்சு விழுந்துருச்சு, இந்த அம்மாவுடைய செக்ஷன் மட்டும் நிற்குது. ஹலோ, அது மட்டும் அது விழாது. அங்கே என்ன இருக்குது? ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு இருக்குது. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் வராது பாருங்க. புதிய சொல்றேன், அது வரல இல்லையா, விட்டுறணும் இல்லையா, இல்லையே. அப்புறம் ஏன் வரல? சும்மா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்களா, அதனால தான் வரல. சில ஆளுங்களுக்கு விளங்கவே மாட்டேங்குது பாருங்க. அதான் சொன்னா சொல்லியாச்சு, பழைய ஏற்பாட்டில் சொல்லியாச்சு, அதனால தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லலை. உனக்கு அங்கேயும் சொல்லி இங்கேயும் சொல்லி இப்படியும் எழுதி இப்படியும் எழுதி எல்லா பக்கமும் எழுதி வைக்கணும் போல இருக்கு. பாருங்க, அந்த ரத்தம் என்ன செய்யுதுன்றத எவ்வளோ அற்புதமாக புதிய பழைய ஏற்பாடு விளக்குதுன்னு. பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் சேர்க்கணும். இயேசுவின் ரத்தத்தை பற்றி பேசும்போது இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். ஏன்னா
இதெல்லாம் ஒரு சத்தியத்தை அறிவிக்குது. அதெல்லாம் கேன்சல் ஆகிடல, ஒன்றும் அதுவும் இருக்குது. நம்ம வீட்டு ஜன்னல்லையும் அதை தொங்க விடலாம். அதுக்குன்னு போய் சவப்பு நூலில் தொங்க விடாதீங்க இன்றைக்கி. அது எப்படி தொங்க விடுறது நான் காட்டுறேன். அது பின்னால் வருது சப்ஜெக்ட். இன்னிலேருந்து எங்கள் வீட்டில் சவப்பு நூல் தொங்கியான்னு ஜனங்க பாருங்கள் எதையோ எடுத்துக்கிறாங்க. ஒருத்த சொல்கிறாரு, வீட்டை சுற்றி தண்ணி தெளிச்சிட்டேயா. அதுக்கு ஒருத்தரை வர சொல்லி சுற்றி தண்ணி தெளிச்சிருக்கேன். அட கடவுளை, இவர்கிட்ட ரத்தம் மட்டும் இருந்தால் இயேசுவின் ரத்தத்தை தேவனா பாட்டில் வீட்டில் விற்றான்னு வைங்க. செஞ்சாலும் செய்வாங்க சிலர்லாம். இதுக்குன்னா போயிட்டு வீட்டு வர்றாங்க எருசலேமுக்கெல்லாம், இயேசுவின் ரத்தம் அங்கே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோமாக்கோம், கிடச்சிதாக்கோம், சிந்தப்பட்ட ரத்தம் அப்படியே இருந்ததாக்கோ, நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோமாக்கோன்னு. அதான் அங்கே போனால் காமிக்கிறாங்களாமே, இதோ இங்கே தான் சிந்தப்பட்டது, இதுக்குள்ளே தான் உழுந்து ஒரு குழியை காமிக்கிறோம் நாங்கள் எருசலேமில், இங்கே தான் இயேசுவின் ரத்தம். நான் சொன்னால் அங்கே இருக்குதியா, அவர் அங்கே கொண்டு போயிட்டார் என்றைக்கும். ஏசு இங்கேருந்து அதை அங்கே கொண்டு போய் அங்கே தெளிச்சிட்டாருன்னு இருக்குது. அப்புறம் இங்கே எங்கே இருக்க போகுது, யாரோ பாட்டிலில் கொண்டாந்தா வாங்கிடாதீங்க, அது போகஸ் ரத்தம். அது ஜனங்க இந்த மாதிரிலாம் மாயவத்தையெல்லாம் நம்புகிறாங்க பாருங்கள். அதை அதை வாங்கி இங்கே தெளி, இதை வாங்கி அங்கே தெளி, இதை வாங்கி இப்படி வை, இதை வாங்கி மாட்டி வை, இது உனக்கு வந்து விடுதலையை கொடுக்குமாக்கும், இது உனக்கு இது கொடுக்குமாக்கும். ஒன்றும் கொடுக்காது. அறிவே இல்லைன்னா எப்படி விடுதலை வரும், புத்தியே இல்லைன்னா எப்படி வெற்றி வரும். ஹலோ, இது இந்த அந்த மாதிரி சபை கிடையாது. அது எதையும் வாங்கி வச்சுக்கிட்டு இவர் கொடுத்தாருங்க, அது அது அவர் கொடுத்தாருங்க, அது வீட்டுக்கு நல்லதுன்னாருங்க. அதான் ஒருத்தன் சொல்கிறான் பாருங்கள், இப்போ இப்போ கதவை திறந்தோன்னா ஐயா பாருங்கள், ஃபஸ்ட்டு பைபிள் தான் இருக்கியோ அந்த பைபிளில் பெரிய சிலுவை இருக்கும். அங்கே ஏன் கதவை திறந்தோன்னா அது தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். பேய் பிசாசு காற்று கருப்பு வந்ததுன்னா இதை பார்த்தோன்னா அப்படியே போயிடணும்ண்ணா. நான் சொன்னேன் நீ பைபிளை நம்பலை, டிராக்குலா மூவி தான் நம்புகிற. நீ சினிமாலெலாம் வருது பாருங்கள், ரெண்டு பல்ல வச்சுட்டு வரும் விசாசி மாதிரி. உடனே ஒரு பாதிரியார் வந்து ஒரு சிலுவையை காமிப்பார் அப்படி, இல்லை ஒரு பைபிளை வச்சுட்டு வருவார், அந்த சிலுவையை பார்த்தோன்னா அது ஆலரி அடித்து ஓடும். இவங்கெல்லாம் பிரசங்கமும் கேட்டது கிடையாது, எந்த சத்தியமும் தெரியாது, வெறும் இந்த மாதிரி சினிமா படத்தை பார்த்துட்டு அதை வந்து வீட்டில் அப்படியே செஞ்சு காய்ச்சிட்டு பெரிய கிறிஸ்தவன் நினைப்பு. பைபிளை கரெக்டாக வச்சுருக்காராம், அந்த பிசாசுக்கு தெரியும், இந்த பைபிளுக்கு பின்னால் இருக்கிற ஆளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு வச்சு சாத்து சாத்துன்னு சாத்திட்டு போயிடும். இவர் பைபிளை தேடுறது உள்ள எதுக்கு சொல்கிறேன்னா, இதை நான் சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா போய் நூலை கட்டி தொங்க விட்றவங்களாம் இருக்காங்க. எதுக்கு அவர் சொன்ன மாதிரி செஞ்சிடலாம், நூலை கட்டி தொங்க விட்றலாம். அதெல்லாம் அப்புறம் வர்றேன், எப்படி விசுவாசிக்கணும், எப்படி அதை அறிக்கை செய்யணும், நம்முடைய வாயின் அறிக்கையினால் தெளிக்கணும். இயேசுவின் ரத்தத்தை வீட்டை சுற்றி தெளிக்கணும். எப்படி எல்லாம் தெளிச்சாங்கன்னெலாம் காமிக்கிறேன் நான், அதை கரெக்டாக கற்றுக்குங்க. அதை கற்றுக்கிறது இல்லை, இதெல்லாம் மாய வித்தையெல்லாம் கற்றுக்கிறது. நிறைய பேர் எதை கற்றுக்கணுமோ அதை மட்டும் கற்றுக்கிறதே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு பெரிய பாதுகாப்பை அந்த ரத்தம் கொடுக்கிறது. சரி, இந்த ரத்தம் எதை சாதிச்சிருக்குது? வாட் ஹேஸ் தட் பிளட் டன் ஆர் அக்கம்ப்ளிஷ்ட், என்ன செஞ்சு முடிச்சிருக்கு இந்த ரத்தம்? இந்த ரத்தம் மரித்து கல்லறையில் கிடந்த இயேசுவை மேலே ஏறி வர பண்ணினது. இது அற்புதமாக சொல்கிறாங்க பாருங்க, இங்கே 13 எபிரேயரில் 20-21, நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. பாருங்க வாசிக்கிறேன், விளங்கவே விளங்காது பாருங்க, இதுக்கு தான் பிரசங்கம் தேவை. நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியினாலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. என்ன சொல்ல வர்றார் இந்த விசுவாசிகளுக்கு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் தமக்கு பிரியமானதை உங்களுக்குள்ளே நடப்பித்து நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்து சகல நற்கிரியிலும் சீர்பொருந்தினவர்களாக உங்களை ஆக்குவாராக. அதாவது உங்களை நல்ல சிறப்பாக்குவாராக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக்குவாராக, தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறவர்களாக்குவாராக, உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுகத்தில் அர்த்தமுள்ள விதத்தில் வெற்றிகரமாக வாழுகிறவர்களும் ஆக்குவாராக அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது எப்படி சொல்கிறாரு? முந்தின வசனத்தில் நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான
நம்முடைய இயேசு கர்த்தராகிய இயேசுவை மரித்தவர்களிருந்து ஏறி வர பண்ண சமாதானத்தின் தேவன். இந்த தேவனை சொல்கிறதுக்கு இவ்வளோ வார்த்தைகள். எந்த தேவன்னு சொல்கிறது? எந்த தேவனா? இயேசுவை மரித்தவர்லேருந்து ஏறி வர பண்ணின தேவன். ஏன் ஏறி வர பண்ணாரா? மரித்து கிடந்த இயேசுவை, கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை செத்த பிறகு ஏன் ஏறி வர பண்ணார்? ஏன் உயிரோடு எழுப்பினார்? அது சொல்கிறாரு, உடன் நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. அப்படின்னா நித்திய, கடந்த நித்தியத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருத்துவ தேவன் இல்லையா? அவர்கள் மட்டும் இருக்கும்போது, பூமியே உண்டாகும் முன்னால், மனுஷனும் உண்டாகும் முன்னால், எதுவுமே உண்டாகும் முன்னால் ஒரு கமிட்டி மீட்டிங்கே நடந்திருக்குது மூணு பேருக்கும். இந்த மீட்டிங்கில் பிதாவாகிய தேவன் குமாரன் இடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். என்னத்துக்கு? மனுஷனாய் இந்த பூலோகத்தில் வந்து மாம்ச ரூபம் எடுத்து மனுஷனாய் வாழ்ந்து சிலுவையில் மரித்து ரத்தத்தை தின்று ஜீவனை கொடுத்து பாவ நிவர்த்தி உண்டாக்க வேண்டும். இதை போதிக்கிறது தான் பழைய ஏற்பாடு முழுக்க. ரத்தம், காடு மாடுகளின் ரத்தம், காளை மாடுகளின் ரத்தம்லாம் அங்கே சிந்தப்பட்டதெல்லாம் யாருடைய பாவத்தையும் போக்காது. இருந்தாலும் சிந்தனாங்க, சிந்த சொல்கிறாரு, சிந்த சொல்கிறாரு. ஏன் அவ்வளோ போதிக்கிறாரு? ஏன்னா இந்த இயேசுவின் ரத்தம் வந்து அது செய்ய போகிற காரியத்தை பிரதிபலிக்கும்படியாக அல்லது அதை அதுக்கு நிழலாட்டமாக டைப்பாக அது போதிக்கப்படுகிறது. அப்போ தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணாரா குமாரனோட, நீ போய் மாம்ச ரூபம் எடுத்து உலகத்துக்கு போய் அங்கே வாழ்ந்து சிலுவையில் மறித்து உன் ரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டாக்கணும், பாவ நிவர்த்திக்கு நீ தான் உன்னை தான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், ஏற்படுத்தணும்னு சொல்லி குமாரனும் அதை ஏற்றுக்கொண்டார். இந்த உடன்படிக்கை கவனன்ட் தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் கவனன்ட்டு. இந்த கவனன்ட்டில் அவர் சொல்கிறாரு, நீ போய் இதை செய்யணும், இந்த நீ செய்ய வேண்டியது இது, போய் சாகணும், சிலுவையில் சாகணும், ரத்தத்தை சிந்தணும், ஜீவனை கொடுக்கணும். அந்த கவனண்டில் மறுபக்கம்னு தேவன் சொல்கிறார், நான் ஒன்று பண்ணுறேன், நீ அதை பண்ணினா நீ மரித்து கல்லறையில் அடக்க பண்ணப்பட்ட பிறகு மூன்றாவது நாளில் உன்னை மகிமையோடு நான் உயிரோடு எழும்ப வைப்பேன். எல்லாருக்கு முன்னால் நீ தேவகுமாரன் என்று அறிவிப்பேன், உன்னை உயிரோடு எழுப்புவேன் அவர் அன்னைக்கு சொன்னார். அந்த சொன்ன தேவன் இவர் என்னைக்கு ரத்தத்தை சிந்தினாரோ அந்த ரத்த சிந்தப்பட்ட ரத்தத்தின் நிமித்தமாக செத்து போய் கல்லறையில் கடந்து அவரை மேலே ஏறி வர பண்ணினார். அப்படிப்பட்ட தேவன் உங்களையும் எடுத்து தம்முடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்களை சீர்பொருந்தினவர்களாக்கி எல்லாவற்றிலும் சிறப்பானவர்கள் ஆக்குவாராக. அவரை செத்து கிடந்தவரை கல்லறையிலிருந்து எழுப்பி மேலே கொண்டு வர்றாருன்னா கெட்டு கிடக்கிற உங்களை எப்படி சிறப்பாக நன்றாக மாற்ற முடியாது? நிச்சயமாக மாற்றுவார். Yeah.